மனிதர்கள் செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அடியும் ஒரே இந்த மீட்பு வந்து ரொம்ப முக்கியமான இயேசுனுடைய வருகையை நம்ம மீட்க முடியும். அடிமையா நம்ம இருக்கக்கூடாது. எதுக்கெல்லாம் அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு, பிசாசுக்கு. இங்க பார்க்கிறோம், நியாயப்பிரமாணமும் நம்மை ஆட்சி செய்தது, அதிலிருந்து நான் விடுதலையாக்க முடியாக இயேசு வந்தார். நியாயப்பிரமாணம்னா பழைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை நம்மை ஆண்டது. அதிலிருந்து இந்த இதிலிருந்து இவைகளிலிருந்து மீட்க முடியாக இயேசு பிறந்தார். இயேசு பிறக்கிறா பிறந்தார் என்கிறத இந்த வசனம் ஊர்ஜிதம் செய்கிறது. பாருங்க, அடுத்தல் படிக்கலாம். எபேசியருக்கு வருவோம். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம். இயேசு பிறந்தார், இயேசு கல்வாரிக்கு சென்றார், இயேசு சிலுவையிலே மரித்தார், இயேசு இரத்தம் சிந்தினார், இயேசு உயிரோடு மறுபடியும் எழுந்தார், இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினார். ஆமென். ஓகே, 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு பாவமே என்னை ஆள செய்யக்கூடாது, பிசாசு என்னை ஆளக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து விடுதலையாயிருக்கிறோம், நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் மீட்கப்பட்டவன் என்கிற எண்ணம் முதலாவது உங்களுக்கு தேவை. இந்த அறிவும், இந்த உணர்வும், இந்த புத்தியும், இந்த தெளிவும் ஒவ்வொருவருக்கும் தேவை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவை, ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் மீட்கப்பட்டவன் என்பதை அறிஞ்சுக்கோங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே, தேவனுடைய கிருபையின்படியே, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்முடைய மீட்பு கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பு என்றாலே ஏதோ ஒன்று, யாருக்கோ அடிமையாக இருக்கிற ஆளை மீட்கணும் அப்படின்னா ஏதாவது கொடுக்காமல் மீட்க முடியாது. மூழ்கி போச்சுன்னா எப்படி மீட்கிறது? பாவத்தில் மூழ்கி போயிருந்தோம். நான் குறிப்பிடுவது போல நகைகளை அடகு வைத்தல், பேங்கில் வைத்துட்டு இன்ட்ரெஸ்டில் அல்லது வாங்கிடுவோமே கடன், இந்த நகைகள் மூழ்கி போகிறது அல்லது நீங்கள் கடன் நல்லா மூழ்கி போகிறீங்க அப்படின்னா மீட்டே ஆகணும், ரிடீம் பண்ணணும். அது இல்லைன்னா அது போயிட்டு நகை யாருக்குரியதுன்னா சொந்த ஆளுக்கு, அதை வச்சிருக்கிற ஆளுக்கு உரிமையாளர் வேற, உரிமையாளர் கண்டிப்பாக அதை மீட்டுக்கிடுவார். நம்முடைய உரிமையாளர் யார்? தேவன். நம்ம பிசாசுக்கிட்ட நம்ம போயிட்டோம், பாவத்துக்கிட்ட போயிட்டோம், உள்ளுக்க போயிட்டோம், அடிமையாக இருந்தோம். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்புவேன்னு சொன்னார், வாக்குரைத்தார். இயேசு பிறந்தார், பிறந்து பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையாகி போய் இருந்து இருந்து இருந்துட்டு இருந்தோம் நம்ம, வழி இல்லாமல். தேவன் ஓனர் பார்த்தார், உரிமையாளர் பார்த்தார், உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மளை உருவாக்கினவர் பார்த்தார். இயேசுவை கல்வாரி வர அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் சொன்னேன் இடையில தான் வியாதி வந்துன்னு. மீட்டுட்டாருன்னா இடையில நம்ம ஆண்ட இந்த காரியமெல்லாம் அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு வர்றதுக்காக வேண்டி. இதுதான் அடிப்படை. மீட்பை குறித்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வாங்குறதெல்லாம், பிசாசு கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவனுக்கு அடிமையாக வாழ்ந்த அதே எண்ணத்தில் வாழக்கூடாது. நீ இந்த ஊர், இந்த இடம் அப்படின்னு சொன்னது போல தான் இதுவும். நான் யார் என்கிறத வாழ புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் பார்த்தோம், நீங்க யார், நீ இந்த ஊர்ல பிறந்தவங்க மாத்திரம் கிடையாது, அது வந்து டெம்பரரி. சோ தேவன் உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். உலக தோறதுக்கு முன்பாகவே அடிமையான உடனே இயேசுவை அனுப்பி நாம் அடிமையாக இருந்ததுனால ஓனர் பார்த்தார், இதை மீட்கணும், என் பிள்ளையை மீட்கணும், என்னுடைய சொத்தை மீட்க வேண்டும். ஆகவே இயேசுவை அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தி இயேசுவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. நம்மை மீட்டது என்னது அப்படின்னா இயேசுவின் இரத்தம். இரத்தத்துக்குரிய முக்கியத்துவத்தை முதலாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க என்பது புரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்பு நடந்தது எப்பொழுது?
மீட்பு ஏற்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை விசுவாசிக்கிறோம். Praise God, hallelujah. இங்கே வேற ஒரு ஆள், தேவனுடைய இனம், தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய நரம்பு உண்டாச்சு, உங்களுடைய ரத்தத்தை உண்டாக்குச்சு, உங்களுடைய மூளையை உண்டாக்குச்சு, உங்களுடைய பேச்சை உண்டாக்குச்சு, உங்களுடைய கண்களை உண்டாக்குச்சு, உங்களுடைய கருவிழிகளை உண்டாக்குச்சு. இன்றும் இன்றைக்கும் அதை குணமாக்குறதால தான், தேவனுடைய வார்த்தை தான் உங்களை உண்டாக்குச்சு. தேவனுடைய வார்த்தையினால தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை தான் உங்களை உலகத்தில் இருக்கிறதால உண்டாக்குச்சு. அவருடைய வார்த்தை தான் உங்களை இந்த அளவு ஆளாக்கி வச்சிருக்கு. Praise God. ஸோ அந்த வார்த்தை நம்ம ஆளணும். அதனால தான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து கல்வாரியில் போய் நமக்காய் மரித்தவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம். மீட்பு என்றாலே அதில் ஒரு விலை இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் 2nd chapter, verse 28, 28வது வசனம். ஓ சாரி, 20வது அதிகாரம் மன்னிக்கவும், 2nd அல்ல 20, Acts chapter 20, 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இது இந்த வசனம் வந்து பாஸ்டர்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பாஸ்டர்களுக்கு என்ன சொல்கிறாரு, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, யாருடைய ரத்தத்தினாலே கர்த்தர் சம்பாத்தியம் பண்ணாராம், அவருடைய ரத்தத்தை கொண்டே சம்பாத்தியம் பண்ணாராம். யாரை சம்பாத்தியம் பண்ணாராம், சபையை சம்பாத்தியம் பண்ணாராம். வருமானம் வருது, எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணுறோம் இல்லை? ப்ரைஸ் காட். பாருங்கள், கர்த்தர் இதே போல தான் ரத்தத்தை கொடுத்து சம்பாத்தியம் பண்ணாரு. நம்ம வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வரோம், ஆனால் கர்த்தர் நம்ம எப்படி சம்பாத்தியம் பண்ணிருக்கிறார், அவருடைய ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம ஆளணும், மைண்டுகளை எண்ணங்களை ஆளணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே தேவன் நம்மை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறார். பிரைஸ் காட். எண்ணத்தை பேசணும், இயேசுவின் ரத்தம் என்ன, இது சம்பாத்தியம் என்னதுங்க, இது சம்பாத்தியம்ட்டு இதில் சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, த சர்ச் ஆஃப் காட் ஹேஸ் பீன் பர்ச்சேஸ்ட் பை காட்ஸ் ஓன் பிளட். பர்ச்சேஸ்னா தெரியுமா, பர்ச்சேஸ்னா விலைக்கு வாங்குறது. தமிழ் பைபிள் சம்பாத்தியம்னு சொல்லுது, இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது விலைக்கு வாங்கினாராம். யார, உங்களை விலைக்கு வாங்கினவருக்கு நம்ம சொந்தமாக. முன்னால் அடிமைகளாக இருந்தோம் பிசாசுக்கும் பாவத்துக்கும், அதை முதல்ல பார்த்தோம். பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம், அதனால் அதை தான் செஞ்சோம். இப்போ கர்த்தர் என்ன பண்ணார், ரத்தத்தை கொடுத்து விலைக்கே வாங்கிட்டார். ஹல்லேலூயா, ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். இப்படியெல்லாம் எண்ணும்போது இதுதான் உங்களை ஆளணும். நான் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பிறந்த ஊர், ஏனோ நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆளாமல், இப்பொழுது நீங்கள் யார் என்று தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரு அப்படியே பார்க்கணும். அப்பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும், ஆள முடியும். நான் கேட்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று கிடையாது. நான் கேட்கறதும் செய்கிறதும் நடக்கிறதும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கணும். ஏன்னா எண்ணங்கள் டோட்டலாக மாறணும். இயேசு தேவன் அவருடைய வார்த்தையினால் என்ன ஜெரிப்பித்தார், ஆதாமுக்குள் நான் பாவியாய் மாறினேன், தேவனே வந்து இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணி அவருடைய ரத்தத்தை கொண்டு என்னை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றார். இது நடந்தது 50 வருஷம் இல்லை, 60 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இதை விசுவாசிக்கிறார்கள். Praise God, hallelujah. சொல்லுங்க hallelujah, hallelujah. தேவன் அதான் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமுளை விடுதலையாக்கும். ஊர்காரங்களை நீ சிநேகிக்கணும் அப்படின்னா, ஆ நான் இந்த ஊர்காரன் சொல்லிக்கணும். பவுல் சொல்கிறாரு பாருங்க, நான் சொல்ல போனால் எபிரேங்கிறாரு, நான் சொல்ல போனால் ரோமங்கிறாரு, கடைசியில் சொல்கிறாரு இந்த உலகத்தில் எதையுமே என்ன மாற்ற முடியாது, நான் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறியேன். சத்தியமாக அவர் எருசலேம் ஊர்காரன்னு சொல்ல மாட்டேன், அவர் தேவனுடைய பிள்ளை. ப்ரைஸ் காட் அப்படின்னார்.
இந்த வேஷத்தை தரிக்க வேண்டும், கிறிஸ்துவை போர்த்திக் கொள்ள வேண்டும், வார்த்தையை போர்த்திக் கொள்ள வேண்டும். இதில் என்ன மாற்றம் நிகழும் நினைக்கிறீங்க? மாபெரும் மாற்றங்கள் உள்ளூர நிகழும், மாபெரும் மாற்றங்கள் உங்க குடும்ப வாழ்க்கை நிகழும், மாபெரும் மாற்றங்கள் உங்களை சார்ந்தவர்கள் நிலத்தில் நிகழும். இதுக்கு தான் அதை பார்க்குறோம். கர்த்தர் அப்படி தான் பார்க்குறார். ப்ரைஸ் காட். அவர் என்ன சொல்றார்? நான் வானத்திலிருந்து இறங்கி ஆப்போம். நம்ம இங்கிருந்து வந்தோம், நம்மளும் அதே போல ஒரு வாயிலிருந்து பிறந்து விழுந்த தேவனுடைய பிள்ளைகள். அவர் அதை பேசினார், நான் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கிறேன். அவர் சொன்னார், நான் மேல இருந்து இறங்கி வந்திருக்கிறேன். அவர் நம்ம சொன்னார், நான் உங்களை வார்த்தையினால தான் ஜெனிப்பித்தேன். Praise God, hallelujah. Hallelujah. அவரே மரியாள் தான் பெற்றெடுத்தாங்க. எப்போ அடிக்கடி சொல்றாரா, மரியாள் வயிற்றுல நான் பிறந்தேன், எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க, அது குறித்து நிறைய பேர் சொல்றதே இல்லையே. Praise God. ஸோ அதனால நான் என்னுடைய வாயிலையும் என்னுடைய எண்ணங்கள்லையும் என்னுடைய பேச்சுக்களையும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அவருக்குள் நான் யாராக இருக்கேன், அவருடைய ரத்தம் என்னை எப்படி கழுகுச்சு, என்னை மீட்டெடுத்தது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறாரா, இந்த எண்ணம் இருக்கணும். ஓகே, அடுத்த வசனத்து போகலாம். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கிரயத்திற்கு வாங்கினார் என்கிற இந்த சத்தியம் நம்மை ஆள வேண்டும். ஸோ சொல்லுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய சம்பாத்தியம், நான் தேவனுடைய சம்பாத்தியம், நான் தேவனுடைய சம்பாத்தியம், நான் தேவனுடைய சம்பாத்தியம். ரத்தத்தை கொடுத்து என்னை சம்பாதித்தார். நான் தேவனுடைய சம்பாத்தியம், நான் தேவனுடைய சொத்து. ரத்தத்தினால் என்னை விலைக்கு வாங்கினார். ஆமென். தேவனுடைய சொத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஏற்கனவே அடிமை, பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், பாவம் அடிமையாக இருந்து, பாவம் உங்கள் மேலே பாவ எண்ணங்களோ பாவ வார்த்தைகளோ பாவ சிந்தைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிரும். அதனால தான் கிறைஸ்ட் இன்சைடு மென்டாலிட்டி தேவை. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்துக்குள் நான் யாராக இருக்கிறேன்ங்கிற மைண்ட் செட் அவசியம், அப்படிப்பட்ட சிந்தை அவசியம். இப்படிப்பட்ட சிந்தை இருந்தால் தான் பாவம் உங்களை ஆளாது, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது, வியாதியினாலையும் பலகீனத்தினாலையும் துக்கத்தினாலையும் துன்பத்தினாலையும். நீங்கள் யாருன்னு முதலாவது எண்ணணும். Praise God. Hallelujah. அப்பொழுதுதான் உலகத்தினுடைய பலவீனங்களை உங்களை ஆட்கொள்ளாது, தடகாத்திரமா இருக்க முடியும். Praise God. Hallelujah. நீங்க யாரா இருக்கிறீங்களோ எண்ணம் உங்கள் நரம்பு நாளங்களை ஆளணும். இயேசுன் ரத்தத்தினால அவர் கரையத்துக்கு வாங்கின தேவனுடைய சொத்துங்க என் நரம்பு, தேவனுடைய சொத்து என் நரம்பு நாளங்கள், தேவனுடைய சொத்து என் எலும்பு, தேவனுடைய சொத்து என்னுடைய சதை, தேவனுடைய சொத்து என்னுடைய தலை, தேவனுடைய சொத்துன்னு எண்ணும் போது பிசாஸ் கவிக்க முடியுமா? ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிற கையை வச்சுறாதாங்க. Praise God, hallelujah. Praise God. Praise God, hallelujah. So, கொலோசேயர் 2:4 கொலோசேயர் 2:4 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இருக்குதா இல்லையா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஏற்கனவே உண்டாயிருக்கிறது. எதனால மீட்பு உண்டாயிருக்கிறது? எதனால மீட்கப்பட்டிருக்கோம்? கலைக்கு வாங்கி சொத்தி சொத்தமாக சொத்தா மாத்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள், குமாரனுக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே. இந்த முக்கியம் ரொம்ப, ரத்தம்னு யூஸ் பண்ணும் போதே பிசாசுக்கு நடுக்கம் உண்டாயிரும். ப்ரூவ் பண்ணணும் அவனுக்கு, இது என் நான் யாருடையவன் என்கிறத அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். நான் யாருடையவன், நான் யார், தேவனுடைய சொத்து நான் ஏன் அப்படிங்கிறத அவன் சொல்லணும், தெரியணும் அவனுக்கு. அவர் சொன்னார் பாருங்க, பிசாசு வரும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார் பாருங்க பிசாஸ்ட்ட. அதே போல தான் எந்த நேரத்திலையும் இதை சொல்ல தெரியணும். குமாரனாகிய அவருக்குள் என்னது இருக்கிறது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. Praise God. Hallelujah. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எதுல இருந்து? பாவத்திலையும் பிசாசுடைய ஆளுகையிலும். பிசாசுடைய ஆளுகையில தான் வியாதி, கஷ்டம், துன்பம், பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவனுக்கு அடிமையா இருந்தா அதை என்ன ஆளும், எனக்குள்ள வரும். சோ நான் அதுல அடிமையா இருக்கிறதுக்கு தேவன் என்ன விடல. அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து என்னை கிரயத்திற்கு வாங்கினபடியினால், வெளியே எடுத்தபடியால், நான் மீட்கப்பட்டபடியினால், வியாதியோ பயமோ பிரச்சனைகளோ துன்பங்களோ தொல்லைகளோ என்னை ஆள முடியாது, ஆள இயலாது. ஏன்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட். என் உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரையிலையோ, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பிசாசும் பாவமும் ஆள இயலாது.
அவருடைய வல்லமையை நான் ஒடிக்கிறேன். எப்படி ஒடிக்க முடியும்? இப்படிதான் நான் மீட்கப்படுகிறேன். அவர் குமாரனாய் அவருக்குள் கிறிஸ்துவுகளுடைய இரத்தத்திற்குள் எனக்கு மீட்பு உண்டாயிருக்குன்னு சொல்லும் போது ஒரு வட்டி அந்த உழுது அவன் வர முடியாது, என்னை ஆள முடியாது. பிரைஸ் காட். ஸோ அந்த அறிக்கைகள் இருக்கணும். நீங்கள் யாருன்னு முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் யாருன்னு முதல்ல இருந்து பார்க்கணும். நீங்கள் சீயோன் ஊருக்காரங்கன்னு சொல்லியாச்சு. உலகத்தோடு முன்பு கருத்துறவங்க உண்டாக்குனாரு பார்த்தோம். ஆதாமில் பாவியாக மாறினீங்க, ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால அவர் பாவத்திற்கும் நீங்கள் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்த நம்ம ரத்தத்தை கொடுத்து மீட்டு, சியோனே வா, நீ என்னுடையவன், சியோனே என்னுடைய நகரம், நீ நான் ரத்தத்தை கொடுத்து உன்னை சொந்தமாக்கிக்கிறேன், சொத்தாக மாற்றிக்கிறேன். நம்ம தேவன் நம்மை அவருடைய சொத்தாயே மாற்றிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய சொத்தில் கை வைக்க முடியுமா? பிசாசானால தான் தேவன் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், நீ என் சொத்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் பிசாசு ஏதாவது கொடுத்த உடனே வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஏசு எங்கே போனார் தெரியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏசு தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம மீட்கப்பட்டவங்க சீயோ நகரையா. ஒன்று பேதுரு 1:18-19 படிப்போம். 1 பேதுரு 1, ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 அதிகாரத்தில் அவர் சொல்கிறத பாருங்கள். பரிசுத்தாவியானவர் பேதுரு மூலமாக பேசுகிறார் நமக்கு. உங்கள் முன்னோர்களால், சொல்லுங்க, எங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நாங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களினாலே, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு இருந்தா போதும், வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளை ஈட்டுக்கொள்ளலாம். ஆமென். நாம முன்னோர்களுடைய உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, இதுதான் பாரம்பரியம். பாரம்பரியத்தில் வந்த எல்லாவித நடத்தைகள், கலாச்சாரமோ அல்லது பிசாசனுடைய வழிகளிலோ, பாவத்திலேயோ, இப்படிப்பட்ட உலகத்தினுடைய சூழ்நிலைகளிலோ நாம் வாழ்ந்து வந்த அதை அனுசரித்து வந்த நம்ம கர்த்தர் வேறு ஒரு ரீதியில் வாழும்படியாக நம்ம மீட்டிருக்கிறார். அவங்களுடைய எண்ணங்களை வாழக்கூடாது. ஒரு காலத்தில் நம்ம யாராக இருந்தோம்? நம்முடைய முன்னோர்கள் கற்பனையின்படியே வாழ்ந்தாங்க. செய்யாத அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு. அதான் நம்முடைய முன்னோர்கள்ங்கிற அதை சொல் பழைய ஏற்பாட்டை சொல்கிறார் அவர். நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியங்கள்லாம் நீங்கள் அனுசரித்து இந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் தன் வாழ்க்கையை மாற்றுறதுக்க வேண்டி தண்ணிக்கு போகிறாங்க, கடலுக்கு போகிறாங்க, ஆற்றுக்கு போகிறாங்க, குளத்துக்கு போகிறாங்க, இங்கெல்லாம் போகிறாங்க. வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் உண்டாகிறதுக்கு எதெல்லாமே செலுத்துகிறாங்க. அந்த காலத்துலேருந்தே பலி செலுத்துகிறாங்க, அந்த காலத்துலேருந்து பூஜை செலுத்துகிறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. அங்கே பழைய ஏற்பாடு காலத்தில் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் நேர்ச்சி எல்லாம் நேர்ந்து பார்க்குறாங்க. அதை இதை நெஞ்சு ஆண்டவருக்கு இதை கொடுத்து பார்க்குறோம், நல்ல காரியம் நடந்துடாதா? இந்த கொடுத்து கொடுத்து ஏதோ நல்ல காரியம் நடந்துடாதா அப்படின்ட்டுலாம் நேர்ச்சி நேர்றது. ஆண்டவரே இது சேர, இதில் நடந்துடணும், செய்யணும், இது நடந்துடணும். நோ, அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அவர் என்ன பண்ணார்? நமக்கு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு, நல்ல காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, அதை அவர் சொல்கிற விதத்தை பாருங்கள். குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ப்ரைஸ் காட், ப்ரைஸ் லார்ட். ஸோ அதனால் முதல்ல நீ அறிஞ்சிருக்கணும், விலையேறப்பட்ட மாசற்ற குற்றம் இல்லாத இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஆட்டுக்குட்டியின், இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் உங்களை ஆளணும். ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். மீனிங் என்ன? பிசாசு சொல்லணும், நான் உன்னுடைய சொத்தே கிடையாது, அதனால் என்னிடத்துல உனக்கு இடமே இல்லை. ஏசு சொல்கிறார் பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அது எப்படி சொல்கிறது? நான் உன் சொத்து கிடையாது, நான் தேவனுடைய சொத்து.
அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை மீட்டிருக்கிறார். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. அவன் அவனை கொம்ப வச்சுட்டு அவரான் இல்லை, அடிக்கடி பலவீனம் வருது. அப்பொழுது நீங்கள் பலவீனத்தை பற்றி பேசுகிறீங்க, நிறைய வியாதி வருது, வியாதியை பற்றி பேசுகிறீங்க, பழைய அனுபவம்லாம் உடனடி வருது. ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஒரு ரெண்டு வாரம் படுத்திருந்தீங்க, இப்போ ரெண்டாவது அது வருது. அப்பவுமே சொன்னேன் இந்த டாக்டரை கூப்பிட்டு போங்கன்ட்டு, நீங்கள் கேட்கல. அப்படி டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டாபிக் ட்ராமாவிலேருந்து பிறகு பெரிய சீரியலாக போகுது ஒவ்வொரு நாளும். ஏங்க இந்த ட்ராமா சீரியல்லாம் நமக்கு, நம்ம யார் அந்த இடத்த ஸ்பாட்டில் அவனை அட்டிங்க, அவனை விரட்டுங்க. நான் தேவனுடைய சொத்து என் ஆமென், ஹல்லேலூயா. வலி வரும்போதே சொல்லிருங்க, நான் தேவனுடைய சொத்து. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். தொட விடாதீங்க அவங்கள, சொல்லுங்க நான் தேவனுடைய கண்ணின் கருவிழியாக இருக்கிறேன். அவர் சொல்லணும் அங்க, அவன் அந்த நேரத்தில் சொல்லணும், தேவனுடைய கருவிழியா இருக்கிறேன், என்னை தொடுகிறான், அவருடைய கண்ணை தொடுகிறான், என்ன தொட முடியாது, தேவனுடைய சொத்து, விலையை பெற்ற ரத்தத்தினால மீட்டு இருக்கிறார். என் மேல அவனுக்கு உரிமையே கிடையாது. இப்பொழுது நான் சொல்கிறேன், உன் மேல எனக்கு உரிமை இருக்கு, இயேசு நாமத்தில் ஓடு. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி அவன் நம்ம மேலே உரிமையே கிடையாது, அவன் மேல நமக்கு உரிமை இருக்கு, அவனை விரட்டுறதுக்கு, அவனை துரத்துறதுக்கு, ஓட ஓட வைக்கிறதுக்கு, மற்றவங்க மேல இருந்தாலும் விரட்டுறதுக்கு. கர்த்தர் அவ்வளவு உரிமை நமக்கு கொடுத்துருக்கிறார். அறிந்திருக்கிறீர்களே, இந்த எண்ணங்கள் உங்களை ஆளணும். இந்த குல்லாவை தான் எப்பவும் போட்டிருக்கணும், இந்த நினைவு தான் உங்களை ஆளணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம், 1 கொரிந்தியர் 6:20. விலைக்கு வாங்கி இருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா விலை கொடுத்தாரா, இல்லை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு விலை கம்மியான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன விலையோ அதை விலை தானே அடுத்தவங்களுக்கும். அவன் துணி ஒழுங்காக உடுக்கறனால அவன் குறைஞ்சவன் அப்படி மாதிரி ஒரு மாதிரி சீ அப்படி நான் நினைக்கிறீங்க. அதே விலை தான் அங்கே கொடுத்துருக்கு. அடுத்தவங்களை வேற மாதிரி நினைச்சிங்கன்னா விலை குறணும்னு நினைக்கிறீங்க, விலை குறவு கிடையாது. ஒஜன் இருக்கு எல்லாருக்கும், ப்ரைஸ் லார்ட், வெயிட் இருக்கு எல்லாருக்கும். ப்ரைஸ் லார்ட், விலையேறப்பட்ட ரத்தத்தினால வாங்கியிருக்கிறார். யார் எல்லாரையும் விலையேறப்பட்ட ரத்தத்தினால வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் உங்களை ஆண்டுச்சுன்னா பிறரை பார்க்குற விதமே மாறிடும். கர்த்தர் அந்த எண்ணம் ஆளுது, அதனால தான் பிறரை பார்க்குற எண்ணம் அவருக்கு மாறிட்டு. அவர் அப்படியே இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் மாறிட்டுன்னு சொல்லலை, இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏன்னா மற்றவங்களை எப்படி பார்க்குறார், நம்மளை எப்படி பார்க்குறார், விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுகப்பட்ட அப்படி தூயவர்களாக நம்மளை பார்க்குறார், ஈக்குவலாக பார்க்குறார். எந்த ஊரோ, எந்த பாசம், எந்த மொழி, எல்லாரும் ஒன்றுன்னு பார்க்குறார். என் வீட்டுக்காரங்கன்னு பார்க்குறாரு, ரத்தினால் கழுவப்பட்டன்னு பார்க்குறாரு, என் வார்த்தையினால் அவங்கள பிறப்பித்தேன்னு பார்க்குறாரு. கர்த்தர் அப்படியே தான் பார்க்குறாரு. அவருடைய மா அவருடைய பார்வையில் மாசு இல்லை, மறு இல்லை, கரை இல்லை, திரை இல்லை, துல்லியமாக கரெக்டாக தெளிவாக பார்க்குறாரு. அந்த பார்வை தான் நமக்கு தேவை. அந்த பார்வை எப்பொழுது வரும், சிந்தைகள் மாறுகிற பொழுது வரும். சிந்தை எப்பொழுது மாறும், வார்த்தைகளை கேட்க கேட்க மாறும். ஸோ நான் யார் என்று எண்ணுகிற பொழுது, நான் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே நான் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கேன் என்கிற அறிகிறவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். என்ன போல தான் மற்றவங்களும் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டாங்க. இப்பொழுது பிறப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன், எந்த ஊருக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்துச்சா, கிடையவே கிடையாது. தராதரம் வேண்டாமா அப்படிங்கிற, என்ன தராதரம் வேணும், இயேசுவின் ரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்ட தராதரம் தான் நம்முடைய தராதரம். அதோட வேற என்ன தராதரத்தை குறித்து பேசுறீங்க? வேற என்ன தராதரம் இருக்கிறது? விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு வாங்கப்பட்ட அந்த தராதரமே, அந்த தராதரம் தான் இருக்கு. அதனால தான் அவர் சொல்றார், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை படிக்க போறோம், 1 பேதுரு 2:2. ஃபர்ஸ்ட் பீட்டர் 2, 1 பேதுரு 2 வாங்க.
ஒன்பதாவது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதில் மீட்கப்பட்டேன்னு எங்கள் பிரதர் வருது, நான் இந்த மீட்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாராக இருக்கிறீங்க பேசும்போது இன்றைக்கு நம்முடைய டாபிக் நம்ம இன்றைக்கு தியானிக்கிறது வந்து மீட்கப்பட்டவர்கள்ங்கிறத குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அங்கேயே நம்ம இருப்போம், ஏன்னா நீங்கள் யாருன்னு காக்கிறது நிறைய, இந்த வசனத்தில் நிறைய காரியம் இருக்குது. ஆனால் மீட்கப்பட்டவர்கள் எங்கே பதிஞ்சிருக்கு? இங்கிலீஷ் பைபிள். பெக்யூலியர் பீப்புள், பெக்யூலியர். வாட் இஸ் பெக்யூலியர்? பெக்குலியர் என்னது? இங்கே என்ன சொல்லியிருக்கு? பெக்குலியருக்கு சொந்த ஜனமாயும். பெக்குலியர் என்னது? பெக்குலியர்னா அதான் ஓன். ஓன் என்னது? சொந்தம்னா. சொந்தம் என்னது? சம்பாத்திய முடியாது தானே சொந்தம். உங்கள் செயின் உங்களுக்குள்ளது, ஏன் செயின் எனக்கு உள்ளது, நான் சம்பாத்தியம் பண்ணது. சொந்தம்னா அப்படிதானே? இந்திரோட சொந்தம்னா என்ன தெரியுமா? சொந்தங்கிறது இங்கே உறவு முறை மாத்திரம் குறிக்கல, விலைக்கு வாங்கினாராம். மீட்பை குறித்து சொல்கிறார். நம்ம யாரும் தேவனுக்கு சம்பாத்தியம் பண்ணப்பட்ட ஒரு நபர், தேவன் கரையத்துக்கு வாங்கின நபர்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. சொந்த ஜனம்னா அதுதான். ப்ரைஸ் காட். இந்த வசனத்தை உச்சரிக்கிற பொழுது இந்த அந்த அறிவோடு கூட இதை படிக்கணும். அவர் சொந்த ஜனம்னா காடுடைய ஓன் ஆள்னா, அவருக்குடைய அவருடைய ஓன், அவர் வந்து அவருக்கு அவருடைய ஆள்னா, அவர் என்ன கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார், அவர் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்கிற எண்ணம் இந்த வசனத்தை படிக்கும்போது வரணும். அதுதான் அது சொல்லுகிறது. சொந்த ஜனம்னா யார்? கிரயத்திற்கு வாங்கிய ஜனமாய் நான் இருக்கிறேன். அவர் என்னை கிரயத்திற்கு வாங்கின நபர் நான். அவருடைய சொந்தம், அவருக்கு நான் உரியவன். அவர் அவருக்கு அவருடைய அவருடைய உரிமையானவன். அவர் என்ன கரையத்துக்கு வாங்கியிருக்கிறார், அவருடையவன். அவருடையன்னு சொல்லும்போது அவர் கரையத்துக்கு வாங்கியிருக்கிறார். டோட்டல் அவருக்கு உரியது தான். 1% கூட என்ன வேற ஒரு ஆள் கூட ஆள் கிடையாது. 1% கூட என்ன வேற ஆள் கிடையாது. நான் அவருடையவன், 100க்கு 100 அவருடையவன். ஆமென். அல்லேலூயா. இந்த எண்ணம் நோய் ஆள வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா.